திரு ஷாமருடைய கருத்தை கேட்கலாம். திரு ஷாம், இதில் வந்து ஒரு ஆளுநருக்கு இந்த நம்ம இவர் இங்கே சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் சொன்ன மாதிரி சட்டப்பேரவைக்குள் சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம், அவர் வாயிலிருந்து எது புறப்படுகிறதோ சட்டம் அப்படின்னு சொன்னார்லையே, அந்த மாதிரி ஆளுநருக்கு வானளாவிய அதிகாரம் எதுவும் இருக்கிறதா? ஒரு இறையாண்மை மிக்க மாநில அரசு இயற்றிய சட்டத்தை கிடப்பில் போடுவது அப்படிங்கிறது, அதற்கான நான் கேட்குறது அகைன் பாலிட்டிக்ஸாக இல்லை, அரசியலாக இல்லை, சட்டம் அதற்கு இடம் கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் ஒன்றிய அரசுக்கும் அல்லது ஆளுநர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில் இந்த உரசல் போக்கு தொடங்குகிறதா நீடிக்கிறதா? எல்லோருமே நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து தான் அதிகாரங்களை பெறுகிறோம். அதே மாதிரி ஆளுநரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து தான் அதிகாரங்களை பெறுகிறார். அது போக வந்து உச்சநீதிமன்றம் பல முறை பல தடவை கூறியிருக்கிறது, ஆளுநருக்கு வானளாவிய அதிகாரம் கிடையாது, அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர் என்றெல்லாம் கூறியிருக்கிறது. ஆனாலும் ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் நியமனத்தின் கீழ் தான் வருகிறார், மத்திய அரசின் ஒரு முகவராக செயல்படுகிறார் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், ஆளுநரை மாறுதல் செய்வதற்கு டிரான்ஸ்பரிங் அத்தாரிட்டி, அவர் மாறுதலுக்கு உட்பட்டவர் என்று வரும்போது மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை கேட்டுதான் அவர் நடக்கிறார். இந்த மகாராஷ்டிரா இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே 1995 காலகட்டத்திலேயே ஜெயலலிதா சென்னாரெட்டி அவர்கள் மோதல் உச்சகட்டத்தில் இருந்தபோது சென்னாரெட்டி சான்சலராக நீடிக்க கூடாது, கவர்னர் வந்து பல்கலைக்கழகங்களின் வேந்தராக நீடிக்க கூடாது என்று சட்டமன்றத்திலே வந்து தீர்மானம் போட்டு மசோதாவும் நிறைவேற்றினோம். ஆனால் நம்ம ஸ்ரீராம் கூறியபடி அது மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு தான் வந்தது. அப்போது நாங்கள் எல்லாம் ஆளுநர் மாளிகையில் இருந்தோம். சரி, இன்னும் சுருக்கமாக சொல்லப்படாது, யாரெல்லாம் வந்து ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அடைக்கல பூமியாக ராஜ்பவன் திகழ்ந்தது. ஒரு வகையில் இது வந்து மாநிலத்திற்கு நல்லதல்ல. காரணம் என்னவென்றால், மாநிலத்தில் அதிகாரிகள் எப்போதுமே இரண்டு வகைப்படுவார்கள். ஒன்று இந்த ஆட்சியோடு தொடர்புடையவர்கள், இன்னொன்று ஆட்சிக்கு எதிரானவர்கள். போன ஆட்சியிலிருந்து வந்தவர்கள் இந்த ஆட்சியில் அவர்களுக்கு உரிய பதவிகள் கிடைக்காது. அவர்களுக்கான அடைக்கல பூமியாக ராஜ்பவன் மாறும்போது அது வந்து அந்த நிர்வாகத்திலே சில குளறுபடிகளை ஏற்படுகிறது என்பது எனது சொந்த அனுபவம். காரணம், சென்னாரெட்டி காலத்தில் நானும் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராக நியமிக்கப்பட்டேன். எனக்கான அரசாணை பிறப்பிப்பதற்கு அன்றைய கல்வித்துறை செயலாளர் மிகுந்த காலதாமதம் செய்தார். ஆனாலும் கடைசியிலே வேறு வழி கிடையாது, கவர்னர் போட்ட பிறகு அவர் அரசாணை பிறப்பித்து தான் ஆக வேண்டும். ஒரு கால தாமதம் ஆனது. இப்படியான தாமதம் நாட்டின் நிர்வாகத்துக்கு நல்லதல்ல. அந்த வகையிலே வந்து ஸ்ரீராம் சொன்னபடி எப்போதுமே எம்ஜிஆர் அவர்கள் வடக்குக்கு பயந்து வாழ்ந்ததில்லை, ஆனால் வடக்கோடு வாழ கற்றுக்கொண்டார். எப்போதுமே இசைந்து வாழ்ந்திருக்கிறார் என்று நாகரிகமாக சொல்லலாம். அதே நேரத்தில் நமக்கு அரிசி கொடுக்காத போது, சத்துருவ திட்டத்துக்கு அரிசி கொடுக்காத போது மத்திய அரசை கண்டித்து அவர் கருப்பு சட்டை அணிந்து உண்ணாவிரதம் இருந்தார். அதே மாதிரி கலைஞர் அவர்களும் அதே மாதிரியான போக்கைத்தான் கடைபிடித்தார். திரு ஸ்டாலின் அவர்களும் அப்படியான போக்கைத்தான் கடைபிடிக்கிறார். இது வரைக்குமே அப்படித்தான் நான் இதை யூகிக்கிறேன். மொத்தத்திலே சொல்ல போனால், அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் என்கிற பதவி இருக்கும் வரை அந்த ஆளுநருக்கு உரிய மரியாதை, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அது, அது போக அவருக்கு வந்து அந்த டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கிறது. எவ்வளவு காலத்திற்குள் எதை வந்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற கால நிர்ணயம் நமது அரசியலமைப்பு நமது அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. உச்சநீதிமன்றம் சஃபிஷியன்ட் டைம் என்று கூறியிருக்கிறது. ஆளுநரை பொறுத்தவரையில் என்ன கூறுவார் என்றால், எனக்கு இது போதுமான நேரம் அல்ல, நான் வந்து பல சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும். உதாரணமா எழுநர் விடுதலை எடுத்துக்கொள்ளுங்கள். முந்தைய ஆளுநர் என்ன சொன்னார், நான் சட்ட நிபுணர்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று சொன்னார். சொல்ல போனால் அது அவரது அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான். ஆனாலும் கூட அவர்கள் அப்படியான நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள். ஒன்று, ஆளுநர் பதவியே இந்த நாட்டிலே இல்லாமல் செய்ய வேண்டும், அது தேவையில்லை என்று. அப்படியான சூழல் இருப்பதாக நான் உணரவில்லை. பதவி இருக்கும் வரை இந்த பாடு பட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். எனக்கு ஒரு கேள்வி, இது எல்லாமே ஆளுநராக இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே மக்களுக்காகத்தானே, மக்களுக்காகத்தான் அரசே தவிர அரசுக்காக மக்கள் இல்லை. அப்போ மக்களுக்காகத்தான் என்று சொல்லிவிட்டால், மக்கள் ஒருமனதாக ஒரு முடிவை நோக்கி நகர்கின்ற பொழுது, அந்த மக்களின் பிரதிநிதிகள் ஒருமனதாக ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது, அதை விமர்சிக்கலாம், விவாதத்துக்கு உட்படுத்தலாம், அது வேறு. ஆனால் இப்போ நீங்கள் ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை இயற்றுகிறது, விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதில் முரண்பாடு இருந்தாலும் இந்தியா முழுக்க அது இம்ப்ளிமெண்ட் ஆகத்தான் செய்து ஏற்றுக்கொள்ளதான் செய்கிறார்கள் எல்லோரும். எங்களுக்கு உங்களை பிடிக்கல, எங்களுக்கு இங்கே ஒரு எம்பி கூட கிடையாது, அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தானே மாநில சட்டப்பேரவையில் இன்றைக்கி நீட்டை பொறுத்தளவில் பாஜகவினுடைய 4 எம்எல்ஏக்களை தவிர அனைவரும் ஆதரித்து அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ 230 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை ஆளுநர் முறைப்படி குடியரசுத் தலைவருக்கு கூட அனுப்ப மறுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அது மக்களை எப்படி மதிக்கிறதா நம்ம புரிந்து கொள்வது? இது மக்களுக்கு செய்கிற துரோகமா இல்லையா? சரி, நீங்கள் சொல்வது சரிதான். பிரதிநிதித்துவ ஜனநாயகத்திலே வந்து மக்களின் பிரதிநிதிகள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அல்லது அது சட்ட மசோதாவை நிறைவேற்றினால் அதை மதிக்க வேண்டிய கட்டாயம் கடமை வந்து ஆளுநருக்கு இருக்கிறது. கண்டிப்பாக ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கு அதை அனுப்பி இருக்க வேண்டும். மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளாது என்பது வேறு விஷயம். காரணம் வந்து உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிற ஒரு விஷயம், மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது.
ஆனால் ஆளுநர் அனுப்பி இருக்கலாம், போன ஆளுநர் அனுப்பவில்லை. அது இது வந்து போன ஆளுநர் காலத்திலே நடந்த விஷயம், இந்த ஆளுநர் வந்திருக்கிறார், அநேகமாக அவர் அனுப்பி விடுவாரோ என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. முன்னேறிய உறுப்பினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க. இப்ப வந்து வன்னியர்களுக்கான வந்து 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இது எதுக்குமே டேட்டா கிடையாது, வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு டேட்டா இல்லை, நீதிமன்றம் வந்து தடை பண்ணுது. ஆனா முன்னேறிய உறுப்பினர் இல்ல சார், ஒரு நிமிஷம், முன்னேறிய உறுப்பினர் 15 விழுக்காடா கூட இருக்கலாம், 5 விழுக்காடாவும் இருக்கலாம், 3 விழுக்காடாவும் இருக்கலாம், டேட்டா இல்ல. பட் ஒரு நடக்குது, நான் வந்துறேன் ஒரு நிமிஷம், நான் ஷாம் கார்டு நேரத்தையும் கொடுத்து வந்துறேன் ப்ளீஸ் திரு ஷாம். இதுல வந்து அப்ப ஒவ்வொன்றும் இந்த மக்கள் பொருள் திரள் போராட்டங்களின் மூலமாகத்தான் அதிகாரங்களில் இருப்பவர்களை, மாநில அரசாக இருக்கலாம், ஆளுநராக இருக்கலாம், ஒன்றிய அரசாக இருக்கலாம், அதிகாரத்தில் இருப்பவர்களை மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு செய்மடுக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் பெரும் மக்கள் திரள் போராட்டங்கள் தான் தீர்வா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து கிட்டத்தட்ட 70 வருஷம் பழமையானதுங்க. 1950 நமக்கு இருந்த தேவைகள் வேற. அப்போ யூனிட்டரியா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது, மாநிலங்களுக்கு இவ்வளவு பெரிய அபிலாஷைகள் முன்னெடுப்புகள் கிடையாது, மக்களின் ஆசைகளும் இந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோம்னா, திருப்பி இன்னொரு புதிய கான்ஸ்டியூஷன் அமைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இன்னொரு கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி போட்டு புதிய கான்ஸ்டியூஷன், பிற நாட்டு பிஜேபி கான்ஸ்டியூஷன் மாத்த ட்ரை பண்றாங்க, அவங்க மேல இருக்கிறத விமர்சனமே கண்டிப்பா மாத்தணும். காரணம் நான் சொல்றேன், இப்ப அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் நீங்க எடுத்தீங்கன்னா, நான் ஜேர்னலிசம் அங்க படிக்கும் போது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை டிஃபைன் பண்ணும்போது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஒரே ஒரு அதிகார பட்டியல் தான். அந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகார பட்டியலோ அதுதான், மிச்ச எல்லா அதிகாரங்களும், சொல்லப்பட்ட அதிகாரங்கள், சொல்லப்படாத அதிகாரங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு தான் சொந்தமானது. அப்படிதான் இருக்க முடியும். ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு 5 அதிகாரமோ 10 அதிகாரமோ ஏதோ குறிப்பிட்ட எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டோம், மத்திய அரசுக்கு, நடுவண அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, நீங்க எந்த பெயரில் அழைச்சாலும் மிச்ச அதிகாரங்கள் வந்து அந்தந்த மாநிலங்கள் அவை தேவைக்கேற்ப, அந்தந்த மாநில மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப, தங்களை யார் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அவை ஏற்படுத்தப்பட வேண்டும். இதுதான் நியாயமா இருக்க முடியும், இந்த ஏற்பாடு தான் நியாயமா இருக்க முடியும். நீட்டை பொறுத்த வரைக்கும் தகுதியான நுழைவு தேர்வு, ஆனால் நம்ம வந்து எது தகுதியான நுழைவு தேர்வுன்னு வச்சிருக்கோம்னா +2. காரணம் என்னன்னா, +2 வந்து எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு தருதுங்கிறது, அதுக்கும் மேல ஒரு தேர்வு வேணும்னு சொல்வதையே நாங்க எதிர்க்கிறோம். +2 எதுவோ அதுதான் அந்தந்த மாநிலத்துக்கான தகுதியான நுழைவு தேர்வு. காரணம் என்னன்னா, நம்ம மருத்துவக் கல்லூரிகளை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம், நம்ம லேண்ட் கொடுக்குறோம், நம்ம செலவு பண்றோம், அதுக்கு அகில இந்திய அளவில் வந்து ஒரு நுழைவுத் தேர்வு நடத்துவது என்பது மாணவர்கள் நலனுக்கே எதிரானது. இது அல்தமஸ் கபீர் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. அல்தமஸ் கபீர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டிசென்ட் ஜட்ஜ் யார் உட்கார்ந்தா, யாரு வந்து டிசென்ட் அல்தமஸ் கபீர் பெஞ்சில் யார் எழுதினாங்களோ அவங்க வந்து மேல வந்து உட்கார்ந்தாரு. அப்ப என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன நியாயம் செஞ்சிருச்சு அதை சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்றது எல்லாமே வேதவாக்கு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. சரி, இதை ஜெயலலிதாவே சொன்னாங்க, நீதிபதிகள் இன்னும் வானத்திலிருந்து வந்து குதித்தவர்கள் அல்ல, அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு ஆசைகள் இருக்கு, அபிலாஷைகள் இருக்கு, அவங்களும் டிவி பாக்குறாங்க. என்னத்துக்கு வந்து தலைமை நீதிபதி கவர்னர் ஆகணும்? என்னத்துக்கு தலைமை நீதிபதி வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்? நம்ம ரவிக்குமார் சொல்லட்டும், ஒரு நாட்டோட தலைமை நீதிபதி ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறாருன்னா அப்ப அவருக்கு அரசியல் நோக்கமே இல்லையா? நானும் வழக்கறிஞர் தான், இதை நான் எப்படி ஒத்துக்குவேன்? பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தரை நியமிப்பதில் மாநில அரசுகள் பரிந்துரைப்பதை கூட ஏற்க மறுக்கிறார்கள் ஆளுநர்கள். இப்ப ரவிக்குமார் போன்றவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த வாதத்தை வைக்கிறது, ஈவன் பாமக கூட சொல்லியிருக்காங்க, கல்வியாளர்களை நியமிக்கணும், அது மாநில அரசு தான் நியமிக்கணும், மாநில அரசு யாரை சொல்றாங்களோ அவங்களை நியமிக்கணும், மாநில அரசினுடைய அந்த பல்கலைக்கழக அதிகாரங்களுக்குள் வந்து ஒன்றிய அரசு வர்றது, ஆளுநர் வர்றதே தலையீடு செய்கிறதே தப்புங்கிறாங்க. அந்த பார்வை சரியானதா உங்களுடைய கருத்து? பல்கலைக்கழகங்கள் சட்டப்படி வந்து ஆளுநர் சான்சலர் ரைட்டுங்களா, அப்போ சான்சலர் தான் சர்ச் கமிட்டி போடுறாரு. சர்ச் கமிட்டி வந்து பல்வேறு நபர்கள்ட்ட இருந்து விண்ணப்பங்களை பரிசீலிச்சு 3 பேர் கொண்ட குழுவையோ 5 பேர் கொண்ட ஒரு ஷார்ட் லிஸ்டையோ ஆளுநருக்கு அனுப்புனது. ஆளுநர் தான் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கிறாரு. எந்த காலகட்டத்திலையும் மாநில அரசு சொன்னதை எந்த ஆளுநரும் செய்ததில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் தனியார் பல்கலைக்கழகங்கள்ல இந்த நடைமுறை கிடையாது. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் சான்சலர் கிடையாது, ஸ்டேட் ஓன்ட் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் ஆளுநர் வந்து சான்சலர். இது காலங்காலமா நடந்துட்டு வர்ற பிரச்சனை. அப்போ ஆளுநரோட அதிகாரங்கிறது வரையறுக்கப்பட்டது அரசியலமைப்பு சாசனத்துல இருந்து. அரசியலமைப்பு சாசனத்துல இது இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த நம்ம அரசியலமைப்பு சாசனத்தை நம்ம திருப்பி திருத்தி எழுதுனுங்க. 70 வருஷமா பழமையான ஒரு விஷயத்த இன்னமும் கட்டி தொங்கிட்டு தான் இருப்போம் சொல்றதுல என்ன நியாயம்? இந்தியா வந்து இப்ப எப்படி பிரியும், எப்படி செப்பரேட்டிசம் வரும்? ஆவுனா வந்து தேச விரோதி, செப்பரேட்டிசம், பிரிவினவாதி, இது என்ன பயங்காட்டுதல்? பூச்சாண்டி அரசியலா இல்லையா இது? எஸ் எஸ்
எஸ் யாரும் சலிக்கட்டு போராட்டம் வந்தபொழுது கூட எனக்கு நினைவு இருக்கிறது. என்ன தமிழ்நாடு இவ்வளோ பெரிய அளவில் போராடிக்கிறது, என்ன செப்பரேட்டிஸ்ட் வந்துட்டாங்களா என்று கேட்டபொழுது நான் சொன்னேன், துணிவோட தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம், அங்கே யாரும் தனியாரெலாம் போகணும்னு கேட்க மாட்டாங்க, ஆனால் தமிழ் எஸ் யாருமே கேட்க மாட்டாங்க, ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு பெருமிதம் இருக்குது, அந்த பெருமிதம் செய்யாமல் இருக்கணுங்கிறது எல்லாரும் உறுதியாக இருப்பாங்க. மற்ற வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட சில மாநிலங்கள் குறிப்பிடுங்க, பட் நான் சொல்றது தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரியான ஒரு கருத்து எழுதி நான் உறுதியாக சொன்னேன், அப்படி இல்லாமல் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய பெருமிதங்களை மதிக்க வேண்டும் என்று தமிழர்கள் நினைக்கிறார்கள். அது காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், ஒன்றியத்தில் ஆளக்கூடியவர்கள் எங்களுக்கான பெருமிதங்களை மதியுங்கள், எங்களுக்கான உரிமைகளை மதியுங்கள் என்கிறார்கள்.